ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி தெரியல. ஆமாங்க, இது உண்மையாலே ஒரு சூப்பரான க்ரீம் கூட சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, பழமை வாய்ந்த இது ஒரு க்ரீமுங்க. அந்த காலத்து 5000 10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம ராஜாக்கள் ராணிக்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண க்ரீமு. அவங்களாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அவங்கள பார்க்க பார்க்க நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அவங்க பயன்படுத்தின அந்த க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இது வேறு எதுவும் இல்லைங்க, நெய். நல்லா சுத்தமான நெய், எந்த கலப்படமும் இல்லாத ஒரிஜினல் நெய் இல்லைங்க செய்ய முடியும். அதில் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து 100 டைம், அதாவது 100 டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான ரிசல்ட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 கிராம் தான் செஞ்சு காமிட்டேன். சுத்தமான நெய்யுங்க, அதை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒன்று நீங்கள் கம்பு தட்டில் செய்யலாம், இல்லை வெள்ளித்தட்டில், இதில் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றி கொஞ்சமாக, அதாவது வந்து குடிக்கிற தண்ணி நல்ல ஃபில்டரான தண்ணியாக யூஸ் பண்ணணும். சுத்தமான குடிநீர் தான் இதில் யூஸ் பண்ணணும். லைட்டாக ஊற்றிட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே அந்த கிண்ணமோ டம்ளரோ எதோ வைக்கும்போது சரி சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு பக்குவமாக ரெடி ஆகும். இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியை வச்சு ஒரு 100 டைம் வந்து நம்மளை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த தண்ணியை வேறு பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் மாற்றுறேன். இப்படி நம்ம சுற்றி சுற்றி வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இதை சுற்றி நல்லா வந்து ஒரு மைஸ் க்ரீமில் ஆக்கணும். நம்ம அந்தளவுக்கு க்ரீம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். அதாவது இப்போ நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குறுன குறுனையாக இருக்கும். நம்ம இதை செய்ய 100 டைம் வாஷ் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த குருணையாக இருக்கிறது பூரா போய் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிடணும். இது வந்து நம்ம பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம தேய்க்கலாம். தேய்க்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ள ஸ்கின்ல அந்த கை கால் முகம் கழுத்து இதிலெலாம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு கருப்பு இருக்கும். கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கருப்பு இருக்கும். கண்ணு கீழே கருவளை இருக்குது பார்த்திங்களா. அவங்களாம் யூஸ் பண்ண என்ன ஆகும், நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். அந்த கருவளையும் கருப்பு, முட்டிங்கல் கருப்பு, கை முட்டி கருப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மறைய ஆரம்பிக்கும். நம்ம என்னென்னமோ க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறோம். பொதுவாக சில பேர் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தனே ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசேஷன் நம்ம வந்து தடவும் உடம்புல, கை காலுக்கு முகத்துக்கெலாம் தடவும் குளிச்சுட்டு வந்த உடனே. நீங்கள் அப்படிப்பட்ட டைமில் மற்ற மாய்ஸ்சரைசேஷனை விட்டுட்டு இந்த க்ரீம் மாய்ஸ்சரைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கண் கூட நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஒரு கை கால் எல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து கை கால் ஸ்கின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு பளபளப்புத்தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இது நல்லா தேய்க்க தேய்க்க என்ன நினச்சிங்கன்னா நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டாகும். அந்த காலத்து ராஜா ராணிலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபிட்டாக அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தோற்றம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் சாப்பிடும்போது, நெய் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அது வந்து நல்ல கொழுப்பு, உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு அது வெளியேற்றும் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம நெய் சாப்பிட்றோம். நம்ம அதுக்குன்னு அதிகமாக சாப்பிட்றது கிடையாது, அளவாக தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பையும் வெளியேற்றும் போது வெளியிலேயும் நம்ம உடம்புல இருக்க அந்த கை கால் இதுக்குலாம் நல்லா வந்து
ஃபிட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பார்க்குறக்கே ஒரு அழகான தோற்றமும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம அழகாக இருக்கணும் அப்படி தான் நிறையா பேர் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த க்ரீமை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும், அழகான தோற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு 30-35 வயசுலேயே வந்து முதுமை தோற்றம் காமிக்கும், முகங்கள்லாம் சுருங்கி போயிருக்கும். இப்படி இருக்கிறவங்க நம்ம இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 60-70 வயசானாலும் சரி நம்ம ஸ்கின் வந்து சுருங்காதவங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வர பார்த்திங்கன்னா இப்போ பனிக்காலம், அதுக்கடுத்து மழை, இது வெயில் காலம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முகம் வந்து நம்ம என்ன தான் எத்தனை க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி அந்த வெயில் பட்டனே நம்ம முகமோ கையோ கழுத்தோ கொஞ்சம் கருப்படித்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம இப்போ இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் அந்த பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு வராது. சூப்பரான ரிசல்ட்டு இந்த க்ரீம் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் வந்து நல்லா ஒயிட்டாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். யூஸ் பண்ணாங்களா, அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் ஆகும் இதை நம்ம க்ளீன் பண்ணி அந்த க்ரீம் எடுக்கிறதுக்கு. நல்ல ஒரு மைஸ்லான க்ரீமாக வரும் உங்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கையில் லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய்பதம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு அர்த்தம். இது வந்து தேய்க்க தேய்க்க நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குடிக்கும். இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா 5000-10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ராஜாராணிலேருந்து எல்லா பேருமே யூஸ் பண்ணது. அந்த காலத்துலலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எவ்வளவோ க்ரீம்ஸ் இருக்குது, ஆனால் அப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து யூஸ் பண்ணது இந்த நெய் தான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு டப்பா ஏதாவது, அதாவது தண்ணினு இல்லாத டப்பாவை எடுத்து அதில் சுத்தமாக இது பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் நம்ம எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. 2 மாதத்துக்கு நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். 2 மாதம் கழித்து தான் இது வந்து ஒரு மாதிரி சுமல் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால 2 மாதம் வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி வந்து 1 நாளைக்கு 2 டைம் கூட இதை யூஸ் பண்ணலாம். காலையில் குளித்ததுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவீங்களா, அப்போயும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் நான் இப்போ கையில் தடையை காமிக்கிறேன். அந்த கைக்கும் இந்த கைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஏன் சின்ன பொண்ணை எடுத்து கையில் தடவிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆர்வம் அதில் தடவணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம உதடு வெடிப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த லிப்ஸ் வந்து சூப்பராக வந்து பிங்க் கலர் ஆக ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து லிப்ஸ் அந்தளவுக்கு இருக்கும். சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தையிலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதை. நீங்கள் இப்போ ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் எங்கேயும் இப்போ பவுடர் விட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது நம்மளுக்கு. இப்போ எவ்வளவோ மேக்கப் போட்டுட்ருக்கோ அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த க்ரீம் ஒன்று மட்டும் போட நம்ம போட உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு 100% இது உண்மையான ஒரு இது ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே என்னன்றது நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. இது எங்களால் செய்ய முடியாது, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரிசல்ட்டு தரும். நோ சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது உங்களுக்கு. இது சுத்தமான நெயில் செய்கிறது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.